வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஜோதிகாவா சிவகுமார் வீட்டில் நடந்த மிக பெரிய ஒரு கலவரம் என்றே கூறலாம். சொல் பேச்சை கேட்காமல் தனி கொடுத்தனம், அது மட்டுமல்ல சிவகுமார் அவர்களை பார்ப்பதற்கு அனுமதி அளிக்காமல் பேர குழந்தைகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் ஜோதிகா. கங்குவா திரைப்படம் 14ஆம் தேதி வெளியாகக்கூடிய நிலையில் அதன் புரமோஷனுக்காக சென்னைக்கு வந்துள்ள சூர்யா, ஜோதிகா இவர்கள் இருவரும் சிவகுமார் வீட்டிற்கு தங்காமல் தனியாக அறை எடுத்து தங்கி வருகிறார்கள். இந்த செய்தி கேட்டு மனமுடைந்த சிவகுமார் அவர்கள் இன்று மாலை சூர்யா அவர்கள் சிவகுமாரை பார்ப்பதற்கு வந்துள்ளார். மேலும் ஜோதிகா அவர்களை உடனடியாக வர சொல்லி என்று கோபத்துடன் பேசிய சிவகுமார், ஜோதிகா அவர்களும் வந்துள்ளார். இந்த நிலையில்தான் எனது மகனை உனக்கு திருமணம் செய்து வைத்தது மிகப்பெரிய தவறாக மாறிவிட்டது என்றும், உன்னுடைய கேரக்டர் எங்களுடைய குடும்பத்திற்கு செட் ஆகாது, இனியும் எங்களை வந்து பார்க்காதே என்று கூறிவிட்டார். இந்த நிலையில்தான் ஜோதிகா அவர்கள் ஹிந்தியில் மிக மோசமான வார்த்தையால் திட்டியுள்ளதாகவும், இதனால் அதிர்ச்சியடைந்த சிவகுமார் அவர்கள் கன்னத்தில் அறைந்துள்ளார். இதனால் ஜோதிகா அவர்களும் சிவகுமாரை கன்னத்தில் அறைந்துள்ளார். இதனால் இவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பகை அதிகரித்துள்ளது. என்ன செய்வதென்று தெரியாமல் சூர்யாவும் கார்த்திக்கும் திகைத்து போய் சூர்யா அவர்கள் ஜோதிகா அவர்களை அழைத்து வெளியே சென்றுள்ளார். திடீரென்று சிவகுமார் அவர்கள் மயங்கி விழுந்துள்ளார். உடனே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருந்த தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். யார் மீது தவறு இருக்கிறது என்பதையும் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.